ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் பல மர்மமான விஷயங்கள் இருந்திருக்கு, அதற்கு தீர்வுகளும் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த உண்மைகள் சரியா தவறான்றதை ஆராயறதே ரொம்ப பெரிய குழப்பம். அதுலேயும் இன்னொரு மர்மமும் தோன்றும். இந்த உலகமே மர்மமாக நிறையப்பட்டு தான் இருக்குது. சில உண்மைகள் கண்டறியப்பட்டாலும் மர்மங்களாக தான் அது போகின்றன. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெர்முடா ட்ரையாங்கிள், இது சர்வதேச கடலான அட்லாண்டிக் கடலுடைய மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு சாத்தானின் முக்கோணம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. இங்கே இந்த கடலுக்கு மேலே பறக்கிற விமானங்கள் அப்புறம் கப்பல்கள் பார்த்திங்கன்னா சில மணி நேரத்தில் காணாமல் போயிடுது. அதை நம்ம தேடினாலும் கிடைக்க மாட்டேது. இது வந்து சில மர்மமான முறையில் தான் நடக்குது. இந்த சைடு வாழ்கிற பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்கிற நகரம் இருந்ததாகவும் அது அழிஞ்சனால அங்கே இருக்க மக்கள் பேயா அலையிறதாகவும் சொல்லி நிறைய கதைகளும் இங்கே இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய மர்மமான முறையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் காணாமல் போன விமானங்கள் கப்பல் பற்றி எந்த தகவலும் கிடைக்காதது என்பது குறிப்பிடத்தக்கது. சில்வர் பில்லர், அமெரிக்காவோட யூட்டாவில் இந்த சில்வர் பில்லர் கண்டறியப்பட்டுச்சு. 10 to 12 நீளமுள்ள இதை அங்கே உள்ள இராணுவ வீரர்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. யாருமே நுழைய முடியாத இந்த காட்டில் யார் இதை வந்து வச்சுருப்பாங்கிறது அவங்களுக்கு மிகவும் மர்மமான முறையில் தான் இருக்குது. மதிக்கெட்டான் சோலை, இந்த காடு கொடைக்கானல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த காட்டுக்குள்ளே போன யாருமே இதுவரைக்கும் திரும்பி வந்ததே இல்லையாமா. அப்படி உங்களை கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் யாருங்கிறதே மறந்துடுறதாகவும் சொல்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே நாகமாணிக்கம்னு சொல்கிற ஒரு பூ இருப்பதாகவும், அந்த பூவோட வாசனையால் தான் நம்ம புத்தி இப்படி மாறி போகிறதாகவும் அந்த சைடு இருக்க மலைவாழ் மக்கள் சொல்கிறாங்க. அந்த சைடு இருக்க மலைவாழ் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு கிறுக்கு காடு அப்படின்ற ஒரு பேரை வச்சு சொல்கிறாங்க. இது இந்த காட்டுக்குள்ளே போக தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் அவர்களால் தடை செய்யப்பட்டுள்ள பகுதியாகவும் இது இருக்குதுன்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. ட்வின்ஸ் வில்லேஜ், இது கேரளா பகுதியில் மலப்புரம் அப்படின்னு சொல்கிற இடத்துல குடிநிகி கிராமத்தில் 500 ஜோடிகளுக்கு மேலே இரட்டையர்கள் இருக்காங்க. இங்கே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இரட்டையர்களாக தான் பிறக்கிறாங்களா, ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆமாம், இந்த கிராமத்தில் மொத்தம் 20,000 பேர் வசிக்கிறாங்க. ஆனால் இங்கே 500 ஜோடிகளுக்கு மேலே தான் இரட்டையர்களும் இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. பால்பெக், இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4,000 உயரத்தில் இருக்கும். இந்த பால்பெக் 9,000 பழமையானதாமா. இங்கே கடவுள் அடிக்கடி வருவதாகவும் ஏலியன்கள் தரை இறங்கும் தளமாகவும் இதை மக்கள் நம்புகின்றனர். இங்கே பார்த்தீங்கன்னா கிரானைட் கல், 1,000 டன் அப்புறம் 1,200 டன் எடையுள்ள தூணும் இங்கே இருக்காமா. இது எப்போலேருந்து இங்கே இருக்குது, எப்போ வந்துச்சு அப்படிங்கிறதே அங்கே உள்ள பகுதி மக்களுக்கு இது ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கான். இந்த விஷயங்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக நான் போடுறேன். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பி சேஃப், சேஃப் டாட்டா.